திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வத்தலக்குண்டு பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இணைகிறார். செல்வகுமார், தகவல்களை பகிருங்க. வணக்கம் ரம்யா. நிலக்கோட்டை வத்தலக்குண்டு சுற்று வட்டார பகுதிகளில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலையிலிருந்து திடீரென்று பலத்த சூறாவளி காற்றுடன் கோடை மழை பெய்ய ஆரம்பித்தது. மழையுடன் பலத்த சூறாவளி காற்று வீசியதால் சாலையில் வாகனங்கள் கடந்து செல்வதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு மழையுடன் காற்று வீசியது. மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. வத்தலக்குண்டு நிலக்கோட்டை மெயின் ரோட்டில் உள்ள சாலையோர மரங்கள் ஒடிந்து விழுந்தன. இதே போல நிலக்கோட்டை பகுதிகளிலும் சூறை காற்றுடன் மழை கொட்டியது. நிலக்கோட்டை பழைய தாலுகா அலுவலகம் முன்பு இருந்த மிக பழமையான மரம் காற்றின் வேகம் தாங்காமல் வேரோடு சாய்ந்தது. மரத்தின் அருகே யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு தடுக்கப்பட்டது. இதே போல நிலக்கோட்டை அருகே மணியக்காரன்பட்டி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாலையில் சாய்ந்தன. இதனைத் தொடர்ந்து நிலக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல கொடைரோடு மற்றும் அமையநாயக்கனூர் பகுதிகளிலும் பலத்த சூறைக்காற்றுடன் மழை கொட்டியதால் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் தீயணைப்புத் துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரம்யா, தங்கள் விவரங்களுக்கு நன்றி. செல்வகுமார்.